நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது திமுகவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி அராஜகத்தில் ஈடுபட்டதாக சில வீடியோக்களை வெளியிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தியாகராய நகர் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசிய போது தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிகப்படியாக ஆளும் கட்சியான திமுகவினர் சென்னை மற்றும் கோவையில் அராஜகங்களையும் வன்முறைகளையும் செய்துள்ளது. குறிப்பாக கோவை, நெல்லை, திருச்சி, சென்னையில் வாக்குச்சாவடி அருகே திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டி வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். அதே போல சென்னையில் மட்டுமே தேர்தலின் போது 40 வாக்குச்சாவடிகள் வரை திமுகவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் நடத்திய அராஜகங்களை மாநில தேர்தல் ஆணையம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும், இவற்றை திசை திருப்ப மேலூரில் பாஜக பூத் ஏஜென்ட் மீது ஹிஜாப் குற்றச்சாட்டு கூறியுள்ளனர். மேலும் சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சதவீதம் 14% குறைந்ததற்கு முழுமையான காரணம் ஆளும் கட்சி அட்டூழியம் மட்டுமே. மக்களுக்கு தேர்தல் மீது வெறுப்பை உண்டாக்கியுள்ளது திமுக அரசு. எனவே நடந்து முடிந்த தேர்தலில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் குறித்து உயர்நீதிமன்றத்திற்கு பாஜக சார்பில் மனு அனுப்ப உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் பேசுகையில், எல்முருகனின் வாக்கு எண் வரிசை 1174 அவர் வாக்களிக்கும் முன்பே டிக் செய்துள்ளனர். எனவே டெண்டர் வாக்கு அளிக்க கோரினார். நாங்கள் முடியாது என்று சொன்னதால் எல்முருகனை வாக்களிக்க சொன்னார்கள். அவர் வேறொரு வரிசை எண்ணில் வாக்களித்தார் என்று குமரினார். தேர்தல் குறித்த விவகாரத்தை பற்றி தொடர்ந்து பேசுகையில், நாளை 7 மணி வரை வெற்றி சான்றிதழை வழங்கக்கூடாது என திமுகவினர் கூறியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட உள்ளோம். வாக்கு எண்ணிக்கையின் போதே உடனுக்குடன் வெற்றி சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் முறையிட உள்ளோம். திமுகவினர் கத்திக்குத்து நடந்தால் மட்டுமே அதை வன்முறை என்பார்களா? தேர்தல் நாளில் பல வன்முறைகள் நடந்துள்ளன. அமைதியாக நடந்ததாக கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. குதிரை பேரம் வாக்கு எண்ணும் மையத்திலே தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. அராஜகம் செய்த திமுக அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியான பிறகு எங்களது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என்று தன் கருத்தை பேசினார். பின் மேலூரில் நடந்த புர்கா விவகாரத்தை பற்றி பேசிய அவர், இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிவதை பாஜக வரவேற்கிறது. உங்களுக்கு மத நம்பிக்கை தான் முக்கியம் என்றால் வாக்களிக்கவே வேண்டாம். கடவுச்சீட்டுக்கு புகைப்படம் எடுக்க முகம் காட்ட அனுமதிக்கும் போது வாக்களிக்கும் போது முக அடையாளம் காட்ட ஹிஜாபை அகற்றக்கூடாதா என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலூரில் பாஜக ஏஜென்ட் முகம் காட்டத்தான் சொன்னார், ஹிஜாபை அகற்ற சொல்லவில்லை. வேண்டுமென்றால் சிசிடிவியை தேர்தல் ஆணையம் வெளியிடட்டும் என்று கூறினார். இதற்கு இடையில் பத்திரிகையாளர் ஒருவர், கண் துடைப்பிற்காகவே இன்று சில வாக்குச்சாவடியில் மறுதேர்தல் நடக்கின்றது, ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் முறைகேடு நடந்துள்ளது, அதுமட்டுமின்றி அரசியல்வாதி போல் இல்லாமல் காவல்துறை அதிகாரி போல் நீங்கள் நடந்து கொள்வதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனரே, இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலாக அண்ணாமலை, திமுகவிற்கு எதிராக நான் போலீஸ்காரன் போல இருந்தால்தான் சில விஷயங்களை செய்ய முடியும் போல, பழைய அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல்வாதியாக இருந்தால் மக்களுக்கு நல்லதல்ல என்று கேலி செய்தார். பின் ஜாதி மத அரசியலை பாஜக செய்கிறது என்ற கமலின் கருத்துக்கு உங்கள் பதில் என்ன என்ற கேள்விக்கு பதில் கூறிய அண்ணாமலை, விக்ரம் படத்தில் நடிப்பதா பிக்பாஸில் நடிப்பதா என கமல் குழப்பத்தில் இருக்கிறார். கமல் சீரியஸ் அரசியல்வாதியான பிறகு அவரது கேள்விகளுக்கு பதில் கூறுவேன். அவர் மக்களுக்கு என்ன செய்கிறார்? சாதி மத அரசியல் கொள்வதாக எதை வைத்து என் மீது குற்றம் சாட்டுகிறார் என்று மீண்டும் அவரிடமே கேள்வி எழுப்பினார். இந்த சந்திப்பு முடிந்தவுடன் நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தை டேக் செய்து, உள்ளாட்சி தேர்தலில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுமூகமாக முடிந்தது என்று தைரியமாக போய் கூறிய ஆளும் கட்சி திமுக செய்யும் அராஜகங்களை பாருங்கள். தேர்தல் ஓட்டுகளை எண்ணும் போது இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தெளிவான முடிவு எடுங்கள். 22ஆம் தேதி ஓட்டுகளை எண்ணும் போது இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தங்கள் கண்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள் என நம்புகிறேன் என்று ட்வீட் செய்திருந்தார். இதை கவனித்த இந்திய தேர்தல் ஆணையம்
324வது சட்டத்தின் கீழ் உள்ளாட்சியில் நடக்கும் தேர்தல்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. மாநில சட்டமன்றம், பாராளுமன்றம், பிரதமர் அலுவலகம், துணை பிரதமர் அலுவலகம் சம்பந்தப்பட்டவை மட்டுமே இந்திய தேர்தல் ஆணையத்தில் அடங்கும். அதனால் எங்களை கேட்பதில் எந்த பயனும் இல்லை. இந்த தேர்தலில் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் நீங்கள் அணுகுங்கள் என்று மூஞ்சியில் அடித்தது போல தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பி வருகிறது. தன் கடமையை ஒழுங்காக செய்யாமல் இந்திய தேர்தல் ஆணையம் கைவிரித்து விட்டது என்று ஒரு பக்கம் பாஜக மாநில தலைவர் புலம்ப, மறுபக்கம் தேர்தல் விதிமுறைகளை கூட சரியாக தெரியாமல் இருக்கும் இவரெல்லாம் எப்படி நம்மை ஆளுவார் என்று நெட்டிசன்கள் கேலி செய்து வருகின்றனர்.